நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர்களே, நம் பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்ப்பீங்க, எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன் நண்பர்களே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, மீண்டும் வந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் கண்டிப்பாக அவங்க தின தினம் ஏதாவது ஒரு அதிரடி வந்து காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க டிஎன்பிசி தரப்பில். ஏன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வேக்கன்சிஸ் வந்து அதிகரிப்பு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ரிசல்ட்டு ப்ரெஸ் நியூஸு, ஸோ இது மாதிரி தொடர்ந்து வந்து அவங்க ஏதாவது ஒரு அதிரடியை வந்து காமிச்சிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தற்போதைக்கு என்ன தேவை, தற்போதைக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரூப் 4 ரிசல்ட்டு, அதாவது டிஎன்பிசி உடைய குரூப் 4 ரிசல்ட்டு நமக்கு எப்போ வரும். எல்லோரும் சொன்னாங்களே இந்த மாதம் இறுதிக்குள்ள, இன்றைக்கி வந்து 23 தேதி, அதாவது மார்ச் 23/3/2023. சரி, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 7 நாள் தான் இருக்குது. எப்போ சார் வெளியே வரும்? நம்ம சப்ஸ்கிரைபரே நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி கால் பண்ணி இது மாதிரி கேட்குறாங்க. சார், நீங்கள் சொன்னீங்க ரிசல்ட்டு டேட்டு வருமா, இன்று வருமா, நாளை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நண்பர்களே, கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி, யார் டிஎன்பிசி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று முடித்து தற்போது தயார் நிலையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சார், நான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்கலாம். நண்பர்களே, அதற்கான எல்லா பணிகளும் முடிக்கப்பட்டு தற்போது தயாரிக்கும் பணி, அதாவது அந்த ரேங்க் லிஸ்ட்டு தயாரிக்கும் பணி, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தயார் நிலையில் இருப்பதாக நமக்கு சென்னையில் இருக்கிற நமக்கு தகுந்த வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. சரிங்களா, அவங்க கண்டிப்பாக இன்னைக்கு ரிசல்ட் 10 மணிக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. நீங்கள் வந்து தாராளமாக இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். இல்லை சார், நாளைக்கு வருது, இல்லை இன்னைக்கு ஈவினிங் வருது, ஸோ இது மாதிரி வந்து எந்த டைமில் வேணாலும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்பட்டு வருகிறது. நண்பர்களே, என்னங்க இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற நிலைமை தான் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா, அவங்க அந்த ரிசல்ட்டை வந்து எப்போ வேணாலும் வெளியிடலாம். சரிங்க, இப்போது இந்திய ரிசல்ட்டை வந்து தள்ளி போகிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, மேலும் வந்து வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்குமா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். நண்பர்களே, தொடர்ந்து ரிசல்ட்டு வந்து தற்போது இது வரைக்கும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது, இனிமேல் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. சரி, ஓகே, அப்போ வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்குமா? கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து கவுன்சிலிங் டேட்டு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இன்னும் கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு நியூஸ் வந்து ப்ளஸ் நியூஸ் போயிட்டு இருந்தது, அதாவது ஹேஷ்டாக் போட்டு குரூப் 4 இன்க்ரீஸ், குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் வந்து அவங்க அந்த தேர்வர்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் வந்து மீண்டும் வந்து இது எங்களுக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேக்கன்சிஸ் வந்து அதிகரித்து தான் எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிஎன்பிசி தரப்புலேருந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து ரிசல்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த கவுன்சிலிங் டேட் வரைக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் வந்து 1000 இல்லை 2000 வந்து பார்த்தோன்னா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்பிக்கையோடு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க அவ்வளோதான், மீண்டும் அடுத்த வருஷத்துக்கு தான் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பின்னாடி வரவங்களுக்கும் வந்து அவங்க ஒரு அரசாங்கம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஏன்னா இருக்கிறவங்களும். சரிங்களா, சொன்னோம். இப்போ பாருங்கள், இப்போலேருந்து குரூப் 4லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர். அடுத்த முறை நாச்சும் நாம் வின் பண்ணோம், ஏன்னா வருஷ வருஷம் வந்து கண்டிப்பாக ஒரு 10,000 குறைவில்லாத ஒரு வேக்கன்சிஸுக்கு தான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு, அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறத மாதிரி கூட இருக்கலாம். ஸோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இல்லைங்க இன்னும் வந்து 1 மந்த் இருக்குது இந்த கவுன்சிலிங் டேட்டுக்கு, இல்லை மே மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வேக்கன்சிஸ் இன்னும் ஒரு 2000 இல்லை 1000 கூட எட்டுமே கரெக்டாக வந்து கண்டிப்பாக
அது ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 1000-2000 வேகன்சிஸ் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே டைமாக வந்து 5000 வேகன்சிஸ் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை, மிக குறைவு. எனவே நேயர்களே, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்களும் வந்து கீ பார்த்துருப்பீங்க, இல்லை சார் நான் ஒரு 160-165 கண்டிப்பாக கிடைக்குமான்னு, கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும், சரிங்களா? அதேமாரி ஒரு 185, எனக்கு தெரிஞ்சு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முறை வந்து 155 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 150-150 இருக்கிறவங்களுக்கும், அதாவது டிஎன்பிசியில் கடைசியாக இருக்கக்கூடிய போஸ்டிங், எக்ஸாம்பிள் வந்து சொல்லப்போனால் இந்த கோர்ட்டு, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த பிடி ஆஃபீஸில் இருக்கிற கிளர்க்கு, ஸோ இது மாதிரிலாம் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே வந்து ஹையஸ்ட் போஸ்டிங் விஓலாம் இருக்குது, கண்டிப்பாக விஓலாம் வந்து போனீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லைஃபு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து போட்டிகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு விஓக்கு வந்து ஆசைப்பட்றீங்கன்னா அந்த வேகன்சிஸ் பொறுத்து அந்த கட்டாப்பை வந்து அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நண்பர்களே. அதேமாரி வந்து பார்த்தோன்னா இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ லாஸ்ட் டைமே வந்து ஒருத்தர் விஓவாக போயிருக்காரு 2019, அவர் அப்போ வந்து காம்படிஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்தது. 165 வந்து போயிருக்காரு அவர், அதாவது விஓ போஸ்டிங் வந்து 165 வந்து வாங்கியிருக்கிறாரு. இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காரு, சரிங்களா? ஸோ அது அந்த காலகட்டத்துக்குரிய கட்டாப்பு. தற்போதைக்கு வந்து பார்த்தோன்னா வேகன்சிஸ் பொறுத்து தான் எவ்வளோ வரும், என்ன வேகன்சி. பெரும்பாலும் நீங்கள் ஒரு 165 மேலே போனால் விஓ வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. எனவே நேயர்களே, உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவில் வந்து படிச்சிருக்கிறீங்க, அதேமாரி எந்த அளவில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து உறுதி செய்யப்படும். அதேமாரி வந்து பார்த்தோன்னா மீண்டும் ஒரு எக்ஸாம் வருது, நீங்கள் அப்படியே தோல்வி அடைந்தால் கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக தோண்ட விடாமல் நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக புது புக்கு, புது புக்குன்னா சொல்லவே தேவையில்லை, நான் உண்மையாக சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, இது படிக்கிறதுக்கே 1 ஆகும், சரிங்களா? ஸோ நீங்கள் அதை நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்கும், கண்டிப்பாக வந்து படி நல்லபடியாக படிங்க. முக்கியமாக வந்து தமிழ், மேக்ஸ், அடுத்து சயின்ஸு. சயின்ஸு ஸ்டூடெண்ட்டு சயின்ஸ் பார்த்துக்காங்க, சோஷியல் வராது. சோஷியல் ஸ்டூடெண்ட் வந்து சோஷியல் பார்த்துப்பாங்க, சயின்ஸ் வராது. ஸோ மற்றதெல்லாம் இருக்கிறதா நீங்கள் நல்லா தரவாக வந்து பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் 150-160-180 போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிற நண்பர்களே, அந்த பதிவில் தான் சொல்கிறேன். அதேமாரி வந்து டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் வெளியிடுன்னு போட்டிருப்போம் நண்பர்களே, தவறாக நினச்சிக்காதீங்க, நான் க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்கேன், சரிங்களா? அவங்க இன்றைக்கி கூட வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இன்றும் வந்து எதிர்பார்க்கலாம், மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.